மாண்புமிகு வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களால் இந்த சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சட்ட முன்வடிவை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நெஞ்சார வரவேற்று அறிமுகம் செய்திருக்கிற அண்ணன் தளபதி அவர்களுக்கு லட்சோப லட்ச தமிழ் மக்களின் சார்பாகவும் ஏழை எளிய மாணவர்களின் சார்பாகவும் தொழிற்கல்வி, கால்நடைக் கல்வி, மீன்வளக் கல்வி, வேளாண்மை கல்வி, சட்டக்கல்வி ஆகிய இந்த தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கல்விகளில் 7.5% இடஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்குகிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்ட முன்வடிவை வரவேற்று நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது வரவேற்கக்கூடியது. இது ஏதோ அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கான உதவி மட்டுமல்ல, இது சமூக சமத்துவத்திற்கான ஒரு அறிவிப்பு. அப்படிப்பட்ட அறிவிப்பை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வரவேற்கின்றேன். இதில் இரண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, ஏழை மக்கள் என்று வந்துவிட்டால் ஜாதி வித்தியாசம் கிடையாது. அந்த ஏழை ஜாதி மக்கள் தான் அங்கே அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அவர்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதே போல இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே ஏழைகள் மட்டுமே படிக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. சில பேர் அதாவது கடன் வாங்கி கட்டணம் செலுத்தி படிக்கக்கூடிய அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தனியார் பள்ளிகளிலே. அவர்களெல்லாம் அரசு பள்ளியிலே படித்தாலே இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே ஒரு சமத்துவமான ஒரு நிலை வருவதற்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அதே போல கிராமத்திலே படிக்கின்ற மாணவர்கள் நகரத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளுக்கும் கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையிலே எதிர்காலத்திலே கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீட்டை கொடுத்தால் அது இன்னும் கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற அந்த அன்பு கோரிக்கையும் வைத்து மீண்டும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு முனைவர் எம் கே ஜி ஜவஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு பள்ளிக்கூடங்களை நாடி மாணவர்கள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொறியியல் கல்லூரிகளில், வேளாண்மை கல்லூரிகளில், சட்டக்கல்லூரிகளில் என்று அந்த தொழிற்கல்வி கூடங்களில் 7.5% இடஒதுக்கீடு அளித்திருப்பது சற்று முன்பு நம்முடைய உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல பள்ளிக்கல்விக்கென்றால் காமராசர், உயர்கல்விக்கென்றால் கலைஞர் என்று குறிப்பிட்டார். அதை மேம்படுத்தக்கூடிய வகையில் கலைஞர் வழியிலே தடம் பெறலாமல் இந்த ஆட்சி செல்கின்றது என்பதற்கு அடையாளமாக இந்த சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனதார வரவேற்று அமர்கின்றேன். மாண்புமிகு டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிராம அரசு பள்ளிகளில் பயில்கின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உயர்கல்வி ஆகிய தொழிற்கல்விகளில் 7.5% ஒதுக்கி இருப்பது அந்த சட்ட முன்வடிவை கொண்டு வந்தது, மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கொண்டு வந்ததை நான் எனது சார்பாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் பாராட்டுகிறேன். முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனால் கிராமப்புறங்களில் வாழ்கின்ற எண்ணற்ற ஏழைகளின் குழந்தைகள் படிப்பதற்கும் சிறு குறு விவசாயிகளின் வீட்டு பிள்ளைகள் உயர்கல்விக்கு வருவதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி பெறுவதற்கு 7.5% இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கான சட்டத்தை முன்மொழிந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதே போல அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளிலே படிக்கின்ற
சமூகத்தின் அடித்தட்டில் உள்ள மாணவர்களுக்கும் அந்த 7.5% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளையும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வைக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விபி நாகை மாலி. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நமது தமிழக முதல்வர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொறியியல், கால்நடை, மருத்துவம், சட்டம் போன்ற தொழிற்கல்விகளில் 7.5% ஒதுக்கீடு வழங்குகிற நமது முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கிற இந்த சட்ட முன்வடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். உறுப்பினர் சிந்தனை செல்வன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, காலத்தின் தேவைக்கேற்ப இந்த சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த சமூக நீதியின் புதிய பரிணாமம் என்று விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். உறுப்பினர் நயினார் ராஜேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதலமைச்சர் அவர்களால் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற அரசினர் சட்டமனுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் வரவேற்று இன்று உயர்கல்வித்துறை அமைச்சரால் திருநெல்வேலி தொகுதிக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரியை தந்தமைக்கும் நான் முதலமைச்சரை பார்த்து நேரிலே பார்த்து வேண்டுகோள் வைத்தேன். அமைச்சரை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். அமைச்சரை பார்த்தேன், உங்களை பார்க்க சொன்னார்கள் என்று சொன்னேன். உடனே குறித்து கொண்டார்கள். உண்மையிலே அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று நிரூபிக்கின்ற வகையில் பேரறிஞர் அண்ணா வழியில் 10 ஒன்றை பாங்காக எனக்களித்து பகலவன் சின்னத்தை தாங்கிய முத்தமிழ் அறிஞர் உடைய புதல்வர் தமிழகத்துடைய முதல்வர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை திருநெல்வேலி தொகுதி மக்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்வதோடு கலைக்கல்லூரி தந்தமைக்கு முதலமைச்சருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற கிராமப்புறத்தில் படிக்கிற நகர்ப்புறங்களில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவம் உள்ளிட்ட எல்லா உயர் தொழிற்கல்விகளிலும் 7.5% வழங்கப்படும் என்ற அரசின் சட்ட முன்னோடி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து, மனித பிறவியில் ஒருவர் தான் இந்த பிறவியில் கற்ற கல்வியானது 7 பிறப்பிலும் தொடர்ந்து அவனுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்ற அந்த வள்ளுவருடைய வாக்கிற்கை இணங்க, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு, குடும்பத்தினுடைய மேம்பாட்டுக்கு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கிற கல்விதான் முக்கியம் என்பதை உணர்ந்து, அதிலும் ஏழைகளுக்கு உயர்கல்வி தொழிற்கல்வி எட்டாக்கணியாக இருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த சட்ட முன்வடிவில் ஏழை மாணவர்களுக்கு, அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு இடங்கள் கிடைக்கப்படுகிறது என்ற அதையெல்லாம் சுட்டிக்காட்டி, அந்த கிராமப்புற மாணவர்கள் நகரத்தில் இருந்தாலும் ஏழை மாணவர்கள் படிப்பதற்கான இந்த சட்டத்தை அறிமுகம் செய்து நிறைவேற்றி கொண்டிருப்பது நாட்டு மக்கள் ஏழை மக்கள் வைத்திரு பால்வார்க்கிற ஒரு நிகழ்வு என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன். அரசு கல்லூரிகள் துவக்கப்படும் என்ற சட்டத்தை கொண்டு வந்து நாடு முழுவதும் ஏறக்குறைய அமர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசு கல்லூரிகள் துவக்கப்படவில்லை, அவர் பொறுப்பேற்றதிலிருந்து சுயநிதி கல்லூரிகள் தான், அதையெல்லாம் மாற்றி சட்டம் கொண்டு வந்து அரசு கல்லூரி துவக்குவதற்கு காரணமாக இருந்தவர் அன்றைய முதலமைச்சர் முத்தமிழரின் கலைஞர் அவர். அந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து இப்பொழுதும் அரசு கல்லூரிகள் அறிவிக்கப்படுகிற நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினராக இருக்கிற, பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினராக இருக்கிற, எதிர்கட்சி வரிசையிலே இருக்கிற உறுப்பினர்களுக்கும் கல்லூரிகளை வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் அடிப்படையில் இளநிலை தொழிற்கல்வி படிப்புகளுக்கான சேர்க்கை என்பதை ஒரு வெறும் அறிவிப்பாக இல்லாமல்
அதை ஒரு சட்ட முன்வடிவாக இன்று கொண்டு வந்து அதை சட்டமாக்கி இன்றைக்கே அதை அமலுக்கு கொண்டு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் வாயிலாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இலவச கல்வி கற்கும் மாணவர்களுக்கு அந்த இலவச கல்வி பெறுவதை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் உயர்கல்வியிலும் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு என்பதை உறுதி செய்யும் இடத்தில் 7.5% இடஒதுக்கீடு என்பது வெறும் மருத்துவ படிப்புக்கு மட்டுமல்ல, இளநிலை கல்வி மற்றும் தொழில் கல்வி அனைத்து கல்விக்கும் உண்டு என்பதை உறுதி செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கல்வித்துறையின் ஒரு முன்னோடியாக இன்று நான் பார்க்கிறேன். அதற்காக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு பள்ளிக்கல்வியின் துறையில் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடிய என் கொள்ளு தாத்தா திரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் கொள்ளு பேத்தினான் இந்த அவையில் அமர்ந்திருக்கிறேன். அவர் பேரில் ஒரு விருதை வழங்கியது மட்டுமல்ல, மூன்று அவர் ஒரு குழந்தை கவி, மழலை கவி என்று அழைக்கப்படக்கூடியவர். அவரை சரியாக கண்டறிந்து அப்படி ஒரு கவிஞர் இருந்தார் வரலாற்றில் என்பதை கண்டறிந்து அவர் பெயரில் ஒரு விருதை உருவாக்கியது மட்டுமல்லாமல் மூன்று சிறந்த எழுத்தாளர்களுக்கு ஆண்டுதோறும் 25,000 ரொக்கம், கேடயம், சான்றிதழ், விருது என்று இதையெல்லாம் அறிவித்திருப்பது என் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. எனவே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியினை முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் கேட்டிருந்தார்கள், இது அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கும் பொருந்தும். நீங்கள் கேட்ட அந்த பிஎஸ்ஜி, சிஐடி, தியாகராஜா உட்பட அனைத்து கல்லூரிகளுக்கும் இந்த விதி உட்படும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஜிஓவிலேயே தெளிவாக 2CC2 என்ற அடிப்படையிலே சொல்லியிருக்கிறார். எய்டட் காலேஜ் எல்லாத்துக்கும் போகணும், டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் அது பொருந்தாது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021 தமிழ்நாடு அரசு பள்ளிகளின் மாணவர்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் இளநிலை தொழிற்கல்வி படிப்புகளுக்கான சேர்க்கை பற்றி இங்கே நிறைவேற்றப்படக்கூடிய சட்ட முன்னீடு இன்னும் ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன்.